வணக்கம் நண்பர்களே, உங்கள் படதாரி விவசாயி. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த லாகில் வந்து விநாயக சதுர்த்தி ஸ்பெஷல். நம்ம ஊரில் விநாயக சதுர்த்தி, நம்ம போன வருஷம் நம்ம மினி கூப்பரில் மினி கூப்பர் வேறு டெய்லரில் கொண்டாடணும். இந்த டைம் நம்ம மினி கூப்பர் படதாரி விவசாயி டெய்லரில் கொண்டாட போகிறோம். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்களா, நம்மளோட விநாயகர் சிலை வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் மோடில் இருக்குது. நம்ம விநாயகர் சதுர்த்தி இன்றைக்கி மூணாவது நாள். ஃபஸ்ட் நாள்லேருந்து நான் வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தேன், ஒரு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்புறம் அதெல்லாம் நம்ம கொஞ்சம் பிஸியாக இருந்தங்காட்டி நம்ம அதை கொஞ்சம் வீடியோஸ் எடுக்க முடியல. சரி, நம்ம விநாயக சதுர்த்தி லாக் வந்து அப்படியே சும்மா காமனாக காமிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம மினி கூப்பர் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு பங்காளியாக இருக்கிறாரு. அதாவது பங்களிப்பு தரப்போகிறாரு என்ன அப்படின்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போய். மாபெரும் விநாயக சதுர்த்தி விழா அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட் டே பார்த்தீங்கன்னா கேக் வெட்டி செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதாவது நம்ம தம்பி ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கேக் வாங்கிட்டு வந்துட்டாரு. கேக் வெட்டி விநாயகருக்கு பர்த்டே கொண்டாடல அப்படின்ட்டு ஃபஸ்ட் டேவை பார்த்தீங்கன்னா கேக் வெட்டி நம்ம குட்டி சிலையில் வச்சு ஒரு அலப்பறை கூட்டினோம். கடு சிறுத்தலுக்கு ஆற பெருசு அப்படிங்கிற மாதிரி நம்ம கோயில் என்னமோ சின்னதாங்க, ஆனால் அலப்பறை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். நல்ல அலங்காரம், தோரணு, டெக்கரேஷனு, லைட்டு, அப்புறம் மைக் செட்டு எல்லாம் போட்டு பயங்கரமாக பண்ணியிருப்போம். அப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் நைட்டு கும்மி ஆட்டம், டான்ஸு அப்படி இப்படின்ட்டு. நீங்களே பாருங்கள், நம்ம பாருங்கள் கும்மி ஆடுறது வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் எல்லாருமே மிங்கிளாகி நல்லா கலந்து எல்லாம் ஒத்துமையாக சூப்பராக பண்ணுவோம். அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கும்மி டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம். அது ஆடுற ஃபீலிங்கே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். நீங்களே பாருங்க. ஃபஸ்ட் ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீடியோஸ் எடுத்தேன், எடுக்க முடியல. அப்புறம் மூணாவது நாள் தான் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் அலப்பற பண்ணி சமையல் வீடியோவில் எடுத்திருப்பேன், அப்புறம் அப்லோடு பண்ணியிருப்பேன் பாருங்கள். மூணாவது நாள்னு சொன்ன போனால் வச்சுங்களேன் விநாயகர் சதுர்த்தியை கரைக்கிறது, ஃபங்க்ஷன் வந்து நிறைவு பெறுறது அப்படின்னு சொல்லலாம். என்னடா அது விரோச்சனம் இருக்குது, கூட்டமே இல்லைன்னு. நைட் இருந்த கூட்டம் வந்து மதியானம் இல்லை அப்படின்னு பார்க்குறீங்களா? மதியானம் எப்போவுமே நாங்கள் வந்து நம்ம கோயில் அன்னதானம் போடுவோம். மூணு நாளுமே மூணு வேலையாக ட்ரம்ஸ் கலைஞர்களாக பார்த்தீங்கன்னா ட்ரம்ஸ் எல்லாம் வச்சுட்டு போயிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மணி 12 மணி ஆகுது, நம்ம அன்னதானம் போடுறதுக்கு ரெடியாகிற டைம் அப்படின்னு சொல்லலாம். 1 மணிக்கு மேலே செம ஜோஜோன்னு கூட்டம் இருக்கும். நம்ம தான் பார்த்தீங்கன்னா கோயில் ஃபங்க்ஷனில் மைக் கோர்ஸ் பண்ணுற ஆங்கர் அப்படின்னே சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அன்னதானத்துக்கு அழைப்பு விட போகிறேன். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மூணாம் நாள் அன்னதானத்துக்கான ஏற்பாடு இவங்க தான் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா அன்னதானம் சாப்பாடுல வந்துச்சு. நான் என்னென்ன ஐட்டங்கள்னு போய் பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா பச்சடி இருக்குது, சுண்டல் இருக்குது, அப்போவே தெரிஞ்சிட்டேன். பச்சடி பார்த்தோன்னே வெஜிடபிள் பிரியாணின்னு சொல்லிட்டு நம்ம கோயிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூணு வேளையும் மூணு நேரமும் அன்னதானம் போட்டோம் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் பிடிச்சிட்டாங்க. அப்புறம் ஹார்ட் பீட் டோல் ஜமா பாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் எடுத்து போட்டு வேற ஒரு ஃபங்க்ஷனுக்கு அடிக்க போகிறாங்க. இதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட மெயின் சிலை அப்படின்னு சொல்லலாம். விநாயகர் சிலை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த டைம் ஒரு 7 அடிக்கு வந்து சிலை வச்சுருந்தோம், சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். நம்ம மூணாவது நாள் இன்றைக்கி தான் இந்த சிலையை கொண்டு போய் கரைச்சிட்டு வரப்போகிறோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டோல் பாய்ஸ் வண்டியில் ஏற்றிட்டு இருக்கிற டைமில் நம்மளும் பார்த்தீங்கன்னா நீ பூஜை ஆரம்பிச்சால் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நானும் பார்த்தீங்கன்னா மைக்கில் எல்லாத்தையும் நம்ம பொதுமக்களுக்கெல்லாம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு அப்புறம் எல்லோரும் அப்படியே அசம்பிள் ஆக ஆரம்பித்தாங்க. கோயிலில் வந்து சின்னதாக ஒரு அன்னதானம் மதியானம் இப்போவே பார்த்தீங்கன்னா பூஜை போட்டு அன்னதானம் ஆரம்பிப்போம். அன்னதானம் ஆரம்பித்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க இருக்காங்க கமிட்டி பாய்ஸு, அப்புறம் அன்னதானம் போடுறவங்களையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து போட விட்டுருவோம். அவங்க தான் மெயினாக போடுவாங்க. மூணு நாளுமே பார்த்தீங்கன்னா செமையாக அன்னதானம் போட்டு ஃபங்க்ஷனை வந்து செமையாக சிறப்பாக செஞ்சு டான்ஸு மெயினாக ஆட்டம் பாட்ட கொண்டாட்டம் தான் நம்மளோட ஸ்பெஷலு. பின்னாடி திரும்பி பார்த்தா யாராவது மொரட்டாலாம் சாப்பிட்டுக்குதுன்னு பார்த்தா நம்ம கமிட்டி பாய்ஸ் இவங்க தான் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் நடக்கிறது நிறைய ஹெல்ப்லாம் பண்ணுவாங்க. பில்டிங் ஸ்ட்ராங்கு, ஃபேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். அதில் இந்த குட்டிஸ் எல்லாம் வேற லெவலில் ஹெல்ப் பண்ணுவாங்க, நல்ல பசங்க. சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அலப்பற கிளப்புறம் அப்படிங்கிற மாதிரி நம்ம மினி கூப்பர் நீ தயார் பண்ணணும். மினி கூப்பர் தயார் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் கழுவுணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டி இருந்தேன். அதுக்கு உடனே ஓசு போட்டங்காட்டி பசங்களுக்கு ஒரே குசியாச்சானா நாங்களே கழுவிக்கிறேன் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு நம்மளை துரத்து விட்டானுங்க. துரத்து விட்டு அவனுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சின்சியராக வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டானுங்க. ஆனால் உண்மையாகவே அவனுக்கு என்ஜாய் பண்ணி ஒவ்வொரு வேலையும் செஞ்சானுங்க. ஆனால் என்னென்னா கொஞ்சம் குறும்பு தான், பட் இருந்தாலும் எல்லாமே சூப்பராக செஞ்சு நமக்கு ஒரு சின்ன சின்ன வேலையெல்லாம் மிச்சம் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மட்டும் இல்லாமல் மினி கூப்பரில் தான் நம்ம விநாயகர் எடுத்துகிட்டு போகணும்னு ஒரே பிடிவாதமாக இருந்தாங்க. சரி நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனுக்கு போக்கில் விட்டுட்டு நான் மாதிரி வேறு வேலை செய்ய போயிட்டேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா டெய்லரில் கொஞ்சம் ஒரு அளவு கழுவுனா போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். நீங்களே பாருங்கள், டெய்லர் வந்து கழுவு சொன்னால் என்ன ஒரு ஆனந்தம் அப்படிங்கிற மாதிரி தண்ணியில் விளையாண்டுக்கலாம் ஜாலியாக. இன்னும் அடுத்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் டாக்ஸி கழுவுனா இப்போ ஹாய்
நம்ம மினி கூப்பர் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா டெக்கரேஷன் பண்ணி ஊர்வலத்துக்கு ரெடி ஆயிருச்சு. செமைய டெக்கரேஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். போன டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பலூன் டெக்கரேஷன் அது ஒரு மாதிரி இருந்துச்சு. அந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற பாருங்கள். ஆனால் செலை போன டைம் கொஞ்சம் இதை விட சின்ன செலை 5.5 செலை வச்சுருந்தோம். இந்த டைம் 7 கொஞ்சம் பெரிய செலை வச்சுருந்தோம். சரி ஃபைனல் நம்ம 3 விநாயகர் வச்சாச்சு, இனி கரைக்கு போகிற எல்லோரும் வாங்க, ஊர் மக்கள் எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லி மைக்கில் அனௌன்ஸ் பண்ணி எல்லோரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நிற்க வச்சுருந்தோம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஊர் கோயில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சின்ன கோயில் தான். எங்களுக்கு ஊர் திருவிழா அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு எதுவும் கிடையாது. எந்த அம்மன் கோயில் இல்லை, எதுவும் இல்லை. பக்கத்து ஊரில் தான் பார்த்தீங்கன்னா நானெல்லாம் போய் நல்லா என்ஜாய் பண்ணுவேன் கோயில் விசேஷம்னா. நம்ம ஊரில் அப்படிங்கும்போது இது ஒன்று தான் விநாயகர் சதுர்த்திங்கும் போது அந்த 3 பார்த்தீங்கன்னா ஒரே ஃபன்னாக கொண்டாட்டமாக இருக்கும். அது மெயினாக குட்டீஸ்களாக நிறைய இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா திருவிழாவே களைக்கட்டும் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் எங்கள் மாமா பையன் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து செம இன்வால்மெண்ட்டாக இது பண்ணிகிட்டு இருப்போம். எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஆளாளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வேலையில் பிரித்து வச்சு எல்லாம் செஞ்சு செமையாக இது பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா சிலையை தூக்கி நம்ம டெய்லர் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். கரெக்டாக 6 டெய்லரு, அகலம் வந்து 8 அதே மாதிரி இருந்துச்சு. நம்ம பழைய டெய்லராக இருந்தால் கண்டிப்பாக இதுக்கு வச்சிருக்க முடிய வாய்ப்பே இல்லை. இந்த டெய்லரில் வைக்க முடியுமா அப்படின்னு யோசனையாக இருந்துச்சு. ஆனால் கரெக்டாக சூட்டபிளாக இருந்துச்சு. 6 கச்சிதமாக உள்ளே போயிருச்சு. இனி வச்சாச்சுங்க. இனி வச்சோடனே பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்து ஊர் வரைக்கும் கொஞ்சம் ஊர்வலமாக எடுத்துகிட்டு போவோம். அதுக்கப்புறம் நம்ம தோட்டத்து லைனில் கொஞ்சம் தூரம் போவோம். போயிட்டு அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக அந்த நம்ம ஆறு இருக்குது பார்த்தீங்களா, நம்ம தோட்டத்துலேயே வருது பார்த்தீங்களா அந்த ஆறு. அது வந்து அங்கே வந்து கோவை குற்றாலத்துக்கிட்ட வந்து ஒரு அணைக்கட்டு மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க. அங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல்லாகவே ஒரு 100 சிலை கிட்டத்தட்ட கொண்டு வந்து கரைப்பாங்க. நம்ம கொஞ்சம் நேரமே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா நைட்டாக கூட்டம் ஜாஸ்தியாக டிராஃபிக் ஜாஸ்தியாச்சுன்னா அங்கே போய் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மினி கூப்பர் எடுத்துகிட்டு செமையாக கிளம்பியாச்சு. ஓட்டுறது பார்த்தீங்கன்னா நானான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அதான் நான் பார்த்தீங்கன்னா சொன்னோம் பார்த்தீங்களா, நமக்கு வண்டியே கொடுக்கல. சரி யாரோ என்னமோ ஓட்டிக்கிங்க, நம்ம மினி கூப்பரில் நம்ம வந்து ஒரு பங்காக விநாயகர் சதுர்த்திக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா மினி கூப்பரில் ஜம்முன்னு சைடில் நின்றுக்கிட்டேன். நின்று அப்படியே அலப்பறை கூட்டிகிட்டு பார்த்தீங்கன்னா போகிறோம். எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஜமா படித்து செமையை என்ஜாய் பண்ணிவிட்டு வேறு லெவல் வைப் அப்படின்னே சொல்லலாம். நம்ம என்னதான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்து மன வேதனையில் ஏதோ ஒரு சங்கடத்தில் இருந்தாலும் ஒரு கோயில் திருவிழாவில் வந்துட்டு அந்த கொற்ற சத்தத்துக்கு நம்மளை மெய்மறந்து ஆடுவோம் பார்த்தீங்கன்னா, அப்போது நம்ம கிட்டக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாமே பறந்துடும் அப்படிங்கிற மாதிரி அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணி இது பண்ணோம். அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோஸ் கூட வர்றதுக்கு லேட் ஆச்சு அப்படின்னு சொல்ல. ஏன்னா ஒரு வாரமாக நம்ம விநாயகர் சதுர்த்திக்குண்டான வேலைகளெல்லாம் வசூல் பண்ணுறது அதெல்லாமே வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன், எடுத்து சூப்பராக போடலாம்னு நினச்சேன். அதனால் இந்த அது இருக்க முடியல வீடியோஸ் எல்லாம் சரியாக, அதனால தான் வீடியோஸும் சரியாக போட முடியல. இப்போ நம்ம மினி கூப்பர் வச்சு சிம்பிளாக போயிட்டுருக்கோம் பாருங்கள். இது செட் ஆஃப் ஒரு 10 விநாயகர் குரூப்பாக நின்றுருக்காங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா கிளம்பி ஒட்டுக்காக போகிறக்கே நின்றுருக்காங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு 2-3 ஊர் தள்ளி அப்படியே போயிட்டு பாட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்ன ட்விஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 விநாயகர் வந்து ஸ்பெஷலாக யார் பெருசு அப்படின்னு காமிப்பாங்க ஊர் வயசில். அதில் 3 விநாயகர் இருக்குது, அதை நான் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் காமிக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம கமிட்டி நண்பரோட பையன் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி மினி கூப்பர் ஓட்டியா வண்டி கீரெல்லாம் போட்டிருந்தாரு. இதை உங்களுக்கு எங்கே இந்த இடம் ஞாபகம் இருக்குங்களா பார்த்தீங்கன்னா, நம்ம தோட்டத்துக்கு போகிற வழி இருக்கு பார்த்தீங்களா, அங்கே தான் தோட்டத்துக்கு எல்லாத்துக்குமே கொண்டு போய் ஒரு பூஜை போட்டு ஒரு ஜூஸ் கொடுத்தாங்க. அதெல்லாம் குடிச்சிட்டு நாங்களும் அப்படியே கரைக்கு போகலான்னு சொல்லிட்டு அந்த ஆறுன்னு சொன்ன பார்த்தீங்களா கோவை குற்றால ரோடு அங்கே வந்தாச்சு. நம்ம மினி கூப்பர் ஓட்டிகிட்டு பின்னாடி 2 டெம்போ அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். மக்களையிலே ஏற்றிட்டு போகணும்ல, அதனால் அவங்களே ஏற்றிட்டு நம்ம சிலை கரைக்கிறதுக்கு வந்தாச்சு. அப்புறம் கொண்டு போய் கரைக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு, ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஆகக்கூடாது. அப்புறம் கரைக்கும் போது எடுத்த ஃபோட்டோஸ் தான் அது, அங்கே இப்போ வீடியோஸ் எடுக்க முடியல. நம்ம சிலையை கரைக்கும் போது பாருங்கள், அவ்வளோதாங்க நண்பர்களே. கரைச்சி முடிச்சுட்டு இன்றைக்கி ரிட்டர்ன் வந்துட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வரும்போது கூட்டம், சரியான கூட்டம். நம்ம அங்கே சுபாத்த பார்த்தீங்கன்னா ஒரு 10 போகிறாங்கன்னு அவங்க வண்டி தான் பார்த்தீங்கன்னா லைனாக போகுது. இவங்க பின்னாடி நம்ம வந்திருந்தோன்னா கண்டிப்பாக மாட்டிருப்போம் பாருங்கள். வான வேடிக்கையெல்லாம் வச்சு வேறு லெவலில் வைப் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. உண்மையாக அதை பார்க்கும்போது ஒரு ஒரு ரொம்ப ஒரு ஆர்வமாக அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்காக நம்மளாலேயே மெய் மறந்து நம்ம இது பண்ண தோணும் அந்தளவுக்கு ஒரு வைபாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் நாங்கள் கரெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டம் ஓட ஆரம்பிச்சுனா மறுபடியும் பார்த்தீங்கன்னா கும்மி தான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நைட்டு சாப்பாடும் பார்த்தீங்கன்னா கோயில் சார்பாக நாங்கள் சொல்லி எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. அதனால தான் டான்ஸ் 6 வரைக்கும் ஆடுவோம். ஆடிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இனிமேல் தான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பக்கத்து ஊருக்காரங்களை யார் பெருசு அப்படிங்கிற மாதிரி சூப்பர் சூப்பராக கொண்டு வருவாங்க விநாயகர். நம்மளெல்லாம் சிம்பிளாக கொண்டு போய் முடிச்சிட்டோம். ஏன்னா அந்தளவுக்கு நம்ம ஊர் பெருசும் கிடையாது, அந்தளவுக்கு இது நிதி இதுவும் பொருளாதாரமும் பத்தாது. ஆனால் அவங்க அப்படி இல்லை, ஸ்பான்சர்ஷிப்பு பொருளாதார நிதி எல்லாமே பயங்கரமாக பண்ணி கிராண்டாக பண்ணுவாங்க.
அதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் வீடுக்கு போகணும்னு சொல்லிட்டு எல்லாரும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. நைட் சாப்பாடுக்கு வேறு ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சே பார்த்தீங்கன்னா மதுராயபுரம் எம்ஆர்பின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெசலாக மயில் மாதிரி சின்ன யானை இருக்கு பார்த்தீங்களா, அதில் செஞ்சு அதில் கொண்டு வந்தாங்க. அது பார்க்குறக்கு ஒரு வித்தியாசமாக ஒரு வேறு லெவலில் ஒரு நல்ல ஹைட்டாக இருந்தங்காட்டி கொஞ்சம் மெதுவாக அந்த மரக்கலையெல்லாம் முட்டாமல் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போவேன். மெயினாக அந்த லைட் செட்டிங்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நைட் டைமில் நல்லா எடுத்து காட்டுறது அப்படின்னு சொல்லலாம். மெயினாக மூணு ஊர் விநாயகர் வந்து கியூரியாசிட்டியை இது பண்ணிச்சு, அதில் ஒரு விநாயகர் இது போயிருச்சு மயிலில். இங்கே அடுத்தது பார்க்கலாம் இருங்க. அடுத்தது நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த ரெண்டாவது விநாயகர் வந்துச்சு, அது வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தூரே தான் ஆலாந்துறைன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உலக மாதிரி செஞ்சு அது நம்ம மினி கூப்பர் டிராக்டருக்கு பார்த்தீங்கன்னா ஜாண்டியர் 36 HP அதே வண்டியில், ஆனால் நம்ம வண்டியில் வேறு வண்டி, அதில் வந்து உலகத்து மேலே விநாயகரை வச்சு கொண்டு வந்தாங்க. அது லைட் செட்டிங்கெல்லாம் வச்சு செமையாக கொண்டு வந்தாங்க. ஆனால் இங்கே கொண்டு வரும்போது கிட்டத்தட்ட 12 மணி இருக்கும். அப்புறம் எங்கடா இன்னொரு விநாயகர் வரணுமே அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். அதுதான் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் எடுத்து காமிச்சு அப்படின்னு சொல்லலாம். நான் சொன்ன பார்த்தீங்களா வேற லெவல் எடுத்து காமிச்சுன்னு அது எதுவும் இல்லை, இந்த விநாயகர் தான் பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலையை வந்து கொண்டு போயிட்டாங்க. இந்த யானை பொம்மை இருக்கு பார்த்தீங்களா, இது ஒரிஜினல் யானை கிடையாது, யானை பொம்மை. இதோட வாடகை மட்டுமே பார்த்தீங்கன்னா 70,000, மொத்தம் 1,00,000 ரூபான்னு நினைக்கிறேன். கேரளாலேருந்து கொண்டு வந்திருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதை விடலை. அதனால் நாங்கள் எல்லாருமே ஊர் மக்கள்லாம் அங்கே போய் ஃபோட்டோ எடுத்துட்டு போய் பார்த்துட்டு வந்தோம். நம்ம ஒரு டைம் மஞ்சள் அரசன் பார்த்தீங்களா அங்கே அந்த தோட்டத்தில் இருந்துச்சு, போய் பார்த்துட்டு வந்தோம். அவ்வளோதான் நண்பர்கள், நம்மளோட விநாயகர் சதுர்த்திலாக முடிஞ்சு எல்லாம் என்ஜாய் பண்ணிப்பேங்க நினைக்கிறேன். என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வருவேனுங்க.